ஆர்டிகல் 12 ஆர்டிகல் 13 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12 இருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் இருக்கு. இதுல ஆர்டிகல் 12 ஆர்டிகல் 13 ஆர்டிகல் 12 மற்றும் ஆர்டிகல் 13 எந்த தலைப்பின் கீழேயும் வராது. அந்த ஆறு தலைப்புகள்ல ஆர்டிகல் 12 மற்றும் 13 எந்த தலைப்பின் கீழேயும் வராது. சோ இது ஒரு தனியான ஒரு ஆர்டிகல். சோ ஆர்டிகல் 12 நம்ம என்னென்ன பார்க்க போறோம், ஆர்டிகல் 12. சோ பார்க்கலாம் வாங்க. ஆர்டிகல் 12ங்கிறது என்னன்னா அரசு என்பதற்கான வரையறை. இந்த அரசு என்பதற்கான வரையறைய இந்த இந்த ஆர்டிகல் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுது. சோ அப்ப அரசுங்கிறதுக்கான வரையறை, அரசுங்கிறது என்ன, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளஸ் பார்லிமெண்ட், அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட் பிளஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். உள்ளாட்சி அமைப்புகள் மீன்ஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து சொல்லலாம், டவுன் பஞ்சாயத்து நம்ம சொல்லலாம், முனிசிபாலிட்டி சொல்லலாம், கார்பரேஷன் நம்ம சொல்லலாம். சோ இது எல்லாமே உள்ளாட்சி அமைப்புகள் நம்ம சொல்றோம். அப்போ பாருங்க, அப்போ ஆர்டிகல் 12 அரசியை பற்றி, அரசு என்பதற்கான வரையறை அப்படிங்கிறத பத்தி விளக்கக்கூடியது அந்த 12 ஆர்டிகல். அப்ப அரசு என்பது இதெல்லாம் குறிக்குது அப்படின்னா, அரசுங்கிறது மத்திய அரசு மற்றும் பார்லிமெண்ட், மாநில அரசு மற்றும் சட்டமன்றம், அதுக்கடுத்து பஞ்சாயத்து, நகராட்சி, அதே போல பேரூராட்சி, மாநகராட்சி, இந்த மாதிரியான உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி விளக்கக்கூடியதுதான் இந்த 12 ஆர்டிகல். சரிங்களா? சோ இது மட்டும் இல்லாம, இது விளக்குறது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம பார்த்த, இப்ப நம்ம மேல இந்த பார்த்த மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், இவருடைய செயல்கள்ல அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, நேரடியாக நீதிமன்றத்துல முறையிடலாம். ஆர்டிகல் 12 படி மத்திய அரசு பார்லமெண்டம், மாநில அரசு சட்டமன்றம், அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள், இவங்க இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்ல செயல்கள்ல ஏதாச்சும் ஒரு செயல்கள்ல அடிப்படை உரிமைகள் மீறப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுச்சுன்னா நம் நேரடியாக நீதிமன்றத்துல முறையிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகளும் ஆர்டிகல் 12 தான். சரிங்களா? சப்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் இந்த ஆர்டிகல் 12 ஆர்டிகல். சரிங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம், ஆர்டிகல் 13. சோ 13 ஆர்டிகல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக உள்ள சட்டங்கள் அனைத்தும் செல்லாதவை என்று இந்த ஆர்டிகல் மூலம் தெளிவுபடுத்துது இந்திய அரசியலமைப்பு. அடிப்படை உரிமைகள் மீறும் அல்லது அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக உள்ள சட்டங்கள், சப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஏதாச்சும் ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அது செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் ஆர்டிகல் 13. அதாவது சிம்பிளா நம்ம நினைச்சு சிம்பிளா நம்ம பார்த்தோம்னா, பாராளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றத்தால இயற்றப்படும் சட்டங்கள் அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக இருக்கும் பட்சத்துல அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தாங்க இந்த 13 ஆர்டிகல். சோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஆர்டிகல் 12 13 டவுட் இருக்கா? சோ அடுத்து பார்க்கலாம், நெக்ஸ்ட் கவுனிங். அடுத்து நம்ம பார்க்க போறது அடிப்படை உரிமைகள்ல முதல் தலைப்பு, ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமைங்கிறது ஆர்டிகல் 14 ஆரம்பிச்சு ஆர்டிகல் 18 வரைக்கும் நமக்கு சமத்துவ உரிமை தான். ஆர்டிகல் 14 ஆரம்பிச்சு ஆர்டிகல் 18 வரைக்கும் சமத்துவ உரிமை தான். இதான் முதல் தலைப்பு இந்திய அரசியலமைப்புல, அடிப்படை உரிமைகள்ல முதல் தலைப்பு சமத்துவ உரிமை. இந்த சமத்துவம் என்ற ஒரு சொல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சமத்துவம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டா ராபர்ட் ஓவன். இந்த ராபர்ட் ஓவன் என்பவர் தான் சமத்துவம் என்ற சொல்லை உருவாக்குனார். யார் உருவாக்குனா? ராபர்ட் ஓவன். கற்பனை செய்யுங்க, இந்த ராபர்ட் ஓவன் என்பவர் தான் சமத்துவம் என்ற சொல்லை உருவாக்குனாரு. சோ ஆர்டிகல் 14 ஆரம்பிச்சு ஆர்டிகல் 18 வரைக்கும் சமத்துவ உரிமை பற்றியது. சமத்துவ உரிமைங்கிறது என்ன? சமத்துவ உரிமைங்கிறது எல்லாத்துக்குமான ஈக்குவல் ரைட்ஸ். அப்ப இந்தியா அப்படிங்கிறது ஒரு சமத்துவம் உடைய ஒரு நாடு. அப்போ இந்த சமத்துவ உரிமைங்கிறது அடிப்படை உரிமையில கொடுத்துருக்காங்க. இதுல ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதாவது இந்திய எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய அனைவரும் சட்டத்துக்கு முன்னால மற்றும் சட்டங்கள் அனைவருக்கும் சம பாதுகாப்பை வழங்குது அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்லுது. சோ இந்த சரத்து இந்திய ஜனநாயகத்துல சமூக பொருளாதார ஒரு நீதியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஆர்டிக்கலா 14 ஆர்டிகல் இருக்கு. அதாவது ஒரு நபர் மற்றொரு நபரை விட ஒரு நபர் மற்றொரு நபரை தாழ்வா பேசினாலும் தாழ்வா நடத்தினாலும் அந்த நபரை எதிர்த்து நீதிமன்றத்தை நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம்.
இப்ப நம்மளே ஒருத்தர் தாழ்வா பேசுறாங்க அல்லது தாழ்வா நடத்துறாங்க அப்படின்னா நம்ம ஆர்டிக்கல் 14 பேஸ் பண்ணி என்ன தாழ்வா பேசுறாரு தாழ்வா நடத்துறாங்க அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்போ இந்த சட்டத்துக்கு முன்னால இந்தியால எல்லாரும் சமம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 14 சரிங்களா. சோ ஆனா இதுல பாருங்க இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாடு நமக்கு இருக்கு. சோ இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இந்த கோட்பாடை பொறுத்தவரை பார்த்தோம்னா சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் ஆர்டிக்கல் 14 அதுதான் நமக்கு சொல்லுது. ஆனா இதுல ரெண்டு பேர் மட்டும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்லாம் வரமாட்டாங்க. சோ இவங்க சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாடுல வரமாட்டாங்க ரெண்டு பேருக்கு இல்ல எக்ஸப்சன் சரிங்களா. யாரெல்லாம் அப்படின்னு கேள்வி கேட்டா விதிவிலக்கு இதுல யாருக்கெல்லாம் விதிவிலக்கு அப்படின்னா பிரசிடண்டுக்கும் கவர்னருக்கும் விதிவிலக்கு. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டில் இருந்து சட்டத்துக்கு முன் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற இந்த ஆர்டிக்கல் 14 ரெண்டு பேருக்கு விதிவிலக்கு. ஒண்ணு வந்து யாருன்னா குடியரசுத் தலைவர் இன்னொன்னு வந்து ஆளுநர். இந்த குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் சட்டத்துக்கு முன் அனைவரும் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்ற இந்த ஆர்டிக்கல் வந்து விதிவிலக்கு. இவங்க இவங்க பதவியில் இருக்கும் பொழுது குற்ற வழக்குகள் தொடுக்க முடியாது. அது தொடுக்கப்பட்டால் இவங்க நீதிமன்றத்துல ஆஜராகி விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் பிரசிடண்ட்டுக்கும் கிடையாது கவர்னரும் கிடையாது. பிரசிடண்ட்டுக்கும் கவர்னருக்கும் அவர் மீது ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளுக்காக நீதிமன்றத்துல ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் அவங்க ரெண்டு பேரும் கிடையாது. ஸோ ரெண்டு பேருக்கும் எக்ஸப்ஷன் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமத்துல இருந்து ரெண்டு பேர் எக்ஸப்ஷன். ஒருத்தர் பிரசிடென்ட் இன்னொருத்தர் கவர்னர் சரிங்களா. இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும் ஏன் விதிவிலக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் ஸோ இந்திய அரசியலமைப்பின்படி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் முதல் குடிமகன் யாரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்திய குடியரசு தலைவர் தான். அப்ப இந்திய குடியரசு தலைவர் தான் முதல் குடிமகன். ஸோ அதனால அது அந்த அந்த போஸ்டிற்கு மதிப்பளிக்கிற நோக்கத்துல அவர் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ல வரமாட்டாரு ஒண்ணு. ரெண்டாவது ஒரு மாநிலத்தின் முதல் குடிமகன் யாரு சார் ஆளுநர். ஓகே சூப்பர் ஆளுநர். ஓகே சூப்பர் ஆளுநர். அப்போ ஆளுநர் ஒரு மாநிலத்துல முதல் குடிமகன் என்று அழைக்கப்படுறாரு. அவரும் சட்டத்துக்கு முன்னால ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் கோர்ட்ல ஆஜராகி விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டு பேருக்கு மட்டும் இந்த ஆர்டிக்கல் 14 இருந்து விதிவிலக்க நம்ம சொல்றோம் சரிங்களா. புரியுதா? இதெல்லாம் டவுட் இருந்தா கேட்கலாம். எனக்கு டவுட்டும் இருக்காதுல்ல ஆர்டிக்கல். ஸோ ஆர்டிக்கல் 15 நம்ம பார்க்க போறோம். ஆர்டிக்கல் 15 இது ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் கூட பாருங்க. இந்த 15 ஆர்டிக்கல் வந்து மதம் இனம் ஜாதி பாலினம் நிறம் அல்லது பிறந்த இடத்தை வச்சு யாரையும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 15. ஸோ ஆர்டிக்கல் 15 மதம் இனம் ஜாதி பாலினம் மற்றும் நிறம் அல்லது பிறந்த இடத்தை காரணமாக வச்சு யாரையும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 15 ஆர்டிக்கல். ஸோ இதுல இந்த ஆர்டிக்கல்ல எல்லாத்துலையுமே பாகுபாடு காட்டக்கூடாது இந்தியாவில் மதத்தை வச்சியோ இனத்தை வச்சியோ மொழியை வச்சியோ சுதமர் நிறத்தை வச்சியோ இதெல்லாம் வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்புல 15 ஆர்டிக்கல் சொல்லுது சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். இந்த 15 ஆர்டிக்கலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து சபரிமலைக்கு பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் நடந்துச்சு. ஆனா என்ன பண்ணாங்க கோர்ட் வந்து சபரிமலைக்கு பெண்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட ஆர்டிக்கல் 15 ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணாங்க மதத்துக்கு முன்னால வாய்ஸ் பிரேக் ஆகிறார். மதத்துக்கு முன்னால பாலிமை வேறுபாடுங்கிறது கிடையாது. மதத்துக்கு முன்னால பாலிமை வேறுபாடு கிடையாது. அதனாலதான் என்ன பண்ணாங்க சபரிமலைக்கு பெண்கள் போகலாம் அப்படின்னு உத்தரவிட்டது நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த 15 ஆர்டிக்கல்ல உள்ள சப்டிவிஷனை ஃபேஸ் பண்ணி. அதாவது 15:2 ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. ஆர்டிக்கல் 15:2 சப்டிவிஷன் 15:1 15:2 அப்படின்னு 15 ஆர்டிக்கல். இந்த 15 ஆர்டிக்கல்ல மொத்தம் 6 சப்டிவிஷன் ஆர்டிக்கல்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ அதுல 15:1 நம்ம பார்த்தோம்னா
பதினஞ்சுல ஒண்ணு சப்டிவிஷன் பார்த்தோம்னா, கடைகள்ல பொதுமக்கள் ஒண்ணு கூடக்கூடிய இடங்கள்ல, நம்ம குளிக்கக்கூடிய இடங்கள்ல, கிணறுல குளிப்போம், குளத்துல குளிப்போம், சோ இந்த மாதிரி கடைகள்ல, பொது இடங்கள்ல, கிணறுகள்ல, குளிக்கக்கூடிய இடங்கள்ல, சாலைகள்ல, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் பதினஞ்சுல ஒண்ணு. இந்த பதினஞ்சுல ரெண்டு, எந்த குடிமகனும் அவன் சார்ந்துள்ள மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றின் காரணமாக பொது இடங்கள்ல, உணவு விடுதிகள்ல பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறதுதான் பதினஞ்சுல ரெண்டாவது ஆர்டிக்கல். சோ அப்ப இந்த பதினஞ்சு ரெண்டுல டீட்டெயிலா சொல்லிட்டாங்க, ஒரு குடிமகன் அவன் சார்ந்திருக்கக்கூடிய மதமா இருக்கலாம், அல்லது இனமா இருக்கலாம், அல்லது பாலினமா இருக்கலாம். சோ அத காரணமா வச்சு பொதுவான இடங்கள்ல பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோயில்ங்கிறது ஒரு பொதுவான ஒரு வழிபடக்கூடிய இடம், அங்க பாலினத்தை வச்சு வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட ஜட்ஜ்மெண்ட். சோ அப்போ சபரிமலைக்கு பெண்கள் போகலாம், அப்ப மதத்துக்கு முன்னால பாலின வேறுபாடு கிடையாது அப்படிங்கிறத இந்த பதினஞ்சுல சப்டிவிஷன் ரெண்டாவது ஆர்டிக்கலை ஃபாலோ பண்ணி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குறாங்க. சோ அப்போ பதினஞ்சாவது ஆர்டிக்கல் இதுதான் சொல்லுது. ஓகேவா, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சார் இப்போ இது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணப்படுது இந்த நிறம் அப்படின்னு இல்ல, பட் சில இதுதான் இதுதான் நீதிமன்றம் சொன்னது, இதுக்கான விளக்கம் தான் இது. பட் நம்ம வந்து இது மாதிரி நடக்கும்போது நம்ம இதுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது பண்ண முடியுமா? இது மாதிரி பண்ண ப்ராப்ளம் நடக்கும், நமக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கு. இருக்கும்போது எந்த குடிமகனும் அவன் சார்ந்துள்ள மதத்தையோ, மதம் மதத்தையோ, இனத்தையோ, ஜாதியோ, பாலினத்தையோ காரணமா வச்சு பொது இடங்கள்ல பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம். சோ பாகுபாடுங்கிறது அது என்ன பாகுபாடானு சரி, ஆண் பெண்ணு, சோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன், சோ இந்த மதம் நீ இந்த மதம், இந்த மாதிரி பாகுபாடு காட்டக்கூடாது பொதுவான இடங்கள்ல அப்படிங்கிற பதினஞ்சு ரெண்டாவது ஆர்டிக்கல் டீட்டெயிலா சொல்லுது. சோ இதை ஃபாலோ பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்போது இந்த ஆர்டிக்கல் தான் ஃபாலோ பண்ணாங்க. சார் இதுக்கு எக்ஸெப்ஷன் ஏதாவது இருக்கா சார்? ஓகே, எதுக்கு மேம் எக்ஸெப்ஷன்? இப்போ 15ல 1 and 2 க்கு இல்ல மேம், அது எக்ஸெப்ஷன் கிடையாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த 50லே பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி சிறப்பு சட்டங்கள் இயற்றலாம். இந்த ஆர்டிக்கல்லையே பதினஞ்சுல மூணு என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பு சட்டங்கள் இயற்றலாம் அப்படின்னு சொல்லுது. அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணலாம், ஸ்பெஷலா ஒரு சில சட்டங்கள் இயற்றலாம். அதுக்கும் பவர் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டிகல் 15ல. சோ இதான் 15 ஆர்டிகல் நான் சொல்லுது. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஆர்டிகல் 16. சோ ஆர்டிகல் 16 என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, சோ இந்த 16வது ஆர்டிகல் வந்து பொது வேலை வாய்ப்புல அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 16. அதாவது பொது வேலை வாய்ப்புல அனைவருக்கும் சம இடஒதுக்கீடு. அப்ப இன்னைக்கு வந்து இந்த பொது வேலை வாய்ப்புல அனைவருக்கும் சம இடஒதுக்கீடு வழங்குறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா இல்லை. சோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுவதுன்னா, பொது வேலை வாய்ப்புல அனைவருக்கும் சம இடஒதுக்கீடு மீன்ஸ், இன்னைக்கு சென்ட்ரல் சர்வீஸா இருக்கட்டும், ஸ்டேட் சர்வீஸா இருக்கட்டும், சென்ட்ரல் சர்வீஸ் எடுத்துட்டோம்னா ஆல் இண்டியா சர்வீஸ் இருக்கு, அதே போல சென்ட்ரல் சர்வீஸ் இருக்கு, அது அகில இந்திய பணிகள் இருக்கு, மத்திய பணிகள் இருக்கு,
ஸ்டேட் சர்வீஸ் மாநில பணிகள் இருக்கு. ஸோ இந்த பணியிடங்கள்ல எல்லாருக்கும் சமமான இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களான்னு கேட்டா இல்ல. ஆனா இந்திய அரசு நேரத்துல ஆர்டிகல் 16 என்ன சொல்லுதுன்னா, பொது வேலை வாய்ப்புல எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கல. ஓசிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கு, எஸ்சிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கு, பிசிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கு, எம்பிசிக்கு இருக்கு, டிஎம்சி இருக்கு, ஸோ பிசி இருக்கு, பிசிஎம்க்கு இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான இடஒதுக்கீடு சலுகைகள் வழங்கப்படுது. அப்போ இதுக்கு அகேன்ஸ்டா நம்மளால கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா, ஸோ இதுக்கு அகைன்ஸ்டா நம்மளால கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ ஏன் சார் வந்து ஃபைல் பண்ண முடியாது? ஏன்னா அரசு நியமனத்திலே சொல்லியிருக்காங்க பொது வேலை வாய்ப்புல அனைவருக்கும் சம இடஒதுக்கீடு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சம இடஒதுக்கீடு ஆல் இண்டியா சர்வீஸும் கிடையாது, சென்ட்ரல் சர்வீஸும் கிடையாது, ஸ்டேட் சர்வீஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளால ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாலையும் சரி ஹைகோர்ட்லயும் சரி கேஸ் ஃபைல் பண்ண முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, இந்த ஆர்டிக்கலை உருவாக்கும் போது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு எக்ஸப்ஷன் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொது வேலையாட்டில் அனைவருக்கும் சம இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் சொல்லிட்டு அது கீழே எக்ஸப்ஷன் விதிவிலக்கு ஒன்று எழுதியிருக்காங்க. என்ன விதிவிலக்குன்னா, கல்வி பொருளாதாரத்துல கல்வி பொருளாதாரத்துல பின்தங்கி வாழக்கூடிய மக்களின் இடஒதுக்கீடு சலுகையை அதிகரிக்கவும் இடஒதுக்கீடு சலுகையை குறைக்கவும் பார்லிமெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ பார்லிமெண்ட் டிசைட் பண்ணலாம் பிசிக்கு இவ்வளவுதான், எஸ்சிக்கு இவ்வளவுதான், எஸ்டிக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறத பார்லிமெண்ட் டிசைட் பண்ணலாம். ஸோ பார்லிமெண்ட் தான் இடஒதுக்கீடை தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸப்ஷனை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த ஆர்டிக்கலை உருவாக்கும் போதே எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளால என்ன பண்ண முடியல, இன்னைக்கு இந்த ஒரு ஆர்டிக்கல் இருந்தாலும் நம்மளால கேஸ் ஃபைல் பண்ண முடியல. பார்க்க போறது ஆர்டிக்கல் 17. ஸோ ஆர்டிக்கல் 17 என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி நம்ம சொல்றோம், தீண்டாமை. ஸோ ஆர்டிக்கல் 17 தீண்டாமை தடை செய்யும், அது இந்த சரத்து. ஸோ தீண்டாமை வந்து நடைமுறைப்படுத்துவதை தடை செய்யக்கூடிய ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 17 பாருங்க. ஸோ இந்தியாவில் தீண்டாமை ஒழிப்பு சட்டம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டு. ஸோ ஆர்டிக்கல் 17 தீண்டாமை தடை செய்து மேலும் பின்தங்கிய மக்களின் நலன்களை பாதுகாக்குது.